ಸಕುಂಕುಮವಿಲೇಪನಾಂ ಮಳಿಗಜುಂಬಿ ಕಸ್ತೂರಿಕಾಂ ಸಮಂತ ಹಸಿರೇಕ್ಷಣಾಂ ಸಚರಜಾಬಪಾಶಾಂಕುಶಾಂ ಅಶೇಷಜನಮೋಹಿನೀ ಮರುಣಮಾಲ್ಯಭೂಷಾಂಬರಾಂ ಜಪಾಕುಸುಮವಸುರಾಂ ಜಪಯತೌ ಸ್ಮರೇತಂಬಿಕಾಂ ಐಂಕಾರ ಹರಿಂಕಾರ ರಹಸ್ಯಯುಕ್ತ ಶ್ರೀಂಕಾರ ಗೂಢಾರ್ಥ ಮಹಾವಿಭೂಧ್ಯಾಂ ಓಂಕಾರ ಪರಮ ಪ್ರತಿಪಾದಿನೀಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶ್ರೀ ಗುರುಪಾದುಕಾಭ್ಯಾಂ. எல்லாம் இல்லை சத்குருநாதருடைய அனுகிரகத்தினால லலிதா சஹஸ்ரநாமம் ஏழாவது நாளாக விசேஷமாக பார்த்துன்னு வந்துருக்கோம். தேவியுடைய பஞ்சபிரம்ம ரூபத்தை பார்க்குறோம். நிஜாக்யா ரூபநிகமா புண்ணியா புண்ணிய பலப்பிரதா அப்படிங்கிறதோட நடத்தியிருந்தோம் 67வது ஸ்லோகம். அப்போ இந்த பஞ்சபிரம்ம ரூபம் 75 வரைக்கும் தொடர்றது, 75வது ஸ்லோகம் வரைக்கும். அதனால் ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத பாதாப்ஜ தூலிகா சகலாகம சந்தோக சுக்தி சம்பட முக்திகா புருஷார்த்த பிரதா பூர்ணா போகினி புவனேஸ்வரி அம்பிகா அநாதிநிதனா ஹரிபிரம்மேந்திர சேவிதா நாராயணி நாதரூபா நாமரூப விவர்ஜிதா ஹ்ரீங்காரி ஹ்ரீமதி ஹிருத்யா ஹேயோபாதேய வர்ஜிதா ராஜராஜார்ச்சிதா ராஜ்ஞி ரம்யா ராஜீவலோச்சனா ரஞ்சனி ரமணீரஸ்யா ரணத்கிங்கிணி மேகல ரமா ராகேந்துவதனா பிரதிரூபா ரதிப்பிரியா ரக்ஷாகரி ராட்சசக்னி ராமா ரமணலம்பட காமியா காமகலாரூபா கதம்பகுசுமப்பிரியா கல்யாணி ஜெகதீகந்தா கருணாரசசாகர கலாவதி கலாலாபா காந்தா காதம்பரி பிரியா வரதா வாமனயன வாருணி மதவிஹ்வலா விஸ்வாதிகா வேதவேத்யா விந்தியாச்சல நிவாசினி விதாத்ரி வேதஜனி விஷ்ணுமாயா விலாசினி ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூலிகா. இது அப்படியே ஒரே நாம. நான் முதல்ல லலிதா சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பெரிய பெரிய நாமாக்களாக வரும், அதுக்கப்புறமெல்லாம் வந்து சின்ன சின்ன நாமாக்களாக போயிட்டு இருந்தது. இந்த ஒரு நாமாவும் அப்படியே முழுசாக ஒரே ஒரு நாமா, ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூலிகா. ஸ்ருதி அப்படின்னா வேதத்துக்கு ஸ்ருதி அப்படின்னு பேர். ஏன்னா அதை காதால் கேட்டு சொல்லக்கூடியது, எழுதி வச்சு படிக்கிறது கிடையாது. ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத பாதாப்ஜ தூலிகா. இப்போது வேத மாதாவான ஸ்ருதி அவள் என்ன பண்ணிக்கிறாள்னா, அந்த வகுட்டில் எடுக்கிற குங்குமத்துக்கு சீமந்த சிந்தூரி அப்படின்னு பேர். இப்போ அம்பிகையுடைய பாதாப்ஜ தூலி, அம்பிகையுடைய திருவடியில் இருக்கக்கூடிய அந்த சிந்தூரத்தில் அம்பாள் வந்து காலில் அந்த அவளுடைய காலில் ஒட்டின்னு இருக்கக்கூடிய அந்த துகள் இருக்கே, காலில் மருதாணிட்டு இருக்கா, அம்மாவுடைய கால் செக்கச்சவையில் இருக்கான். அந்த சிவந்த பாதங்களில் ஒட்டின்னு இருக்கிற அந்த பாத தூளியை எடுத்து, துகள்களை எடுத்து, வேதமாக தான் தன்னுடைய வகுட்டில் சீமந்த சிந்தூரமாக இட்டுக்கிறான். ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத பாதாப்ஜ தூலிகா. உன்னுடைய பாத தூளியைத்தான் வேதமாதா தன்னுடைய வகுட்டில் சீமந்த சிந்தூரமாக இட்டுக்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதமாதா சதாசர்வ காலமும் ஏற்கனவே சொன்னது போல துர்கான் தேவியும் சரணமகம் பிரபத்தியே அப்படின்னுட்டு அம்பிகையினுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணி நமஸ்காரம் பண்ணுற காரணத்தினால அம்பாளுடைய திருவடியில் விட்டுன்னு இருக்கக்கூடிய அந்த செம்பஞ்சு குழம்புல அப்படியே விட்டுன்னு இருக்கக்கூடிய அவளுடைய அந்த நலுங்கு எடுக்கிறாளே அதுபோல் விட்டுன்னு இருக்காளாம். அந்த திருவடியில் இந்நேரம் வேதமாதா நமஸ்காரம் பண்ணுறதுனால அந்த முன்வகுட்டில் அது படிஞ்சு விடுறதாம் அந்த பொட்டு. அப்போது இந்த ஸ்ரீ சிமந்த சிந்தூரின் எதுக்கு சொல்கிறா அப்படின்னா, சுவாசினிகள் சுமங்கலிகள் எல்லாரும் கம்பல்சரியாக இங்கே பொட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம், அவசியம் அது. அப்போது வேதமாதாவே அது இட்டுருக்கா அப்படிங்கிறது நமக்கும் ஒரு மெசேஜ், சுவாசினிகள் யாரும் வகுட்டில் பொட்டு வச்சுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கி நார்மலாக பொட்டு வச்சுக்கிறதுக்கே சொல்ல வேண்டியிருக்கு. ஸ்டிக்கர் பொட்டு தான் வச்சுக்கிறான், குங்குமம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸ்டிக்கர் பொட்டு வச்சுக்கிறது பொட்டு வச்சுக்காததுக்கு சமம், இல்லை அதுவுமே வச்சுக்கிறது இல்லை நிறைய பேர். இதெல்லாம் வந்து சாஸ்திரத்துக்கு விரோதமான ஒரு காரியங்கள். கணவன் எந்த கோலத்தில் மனைவியை பார்க்க முடியாதோ அந்த கோலத்தில் இன்னைக்கு மனைவிகள்லாம் கணவனை பார்க்க வச்சுருக்காங்க. கணவனால் பார்க்க முடியாத ஒரு கோலம் இருக்குது மனைவியை, கணவனுடைய காலத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கோலம். அந்த கோலத்தில் இன்றைக்கி பல மனைவிகள் கணவன் அப்படி அந்த ஒரு தௌர்பாகியமான நிலைமைக்கு அவன் ஆக்கின்னு இருக்கான். இப்போ வேதமாதாவே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா, இந்த தன்னுடைய சிரசில் சீமந்த சிந்தூரத்தை வச்சுட்டு இவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறான். வேதமாதா கூட அம்பிகையுடைய திருவடியில் இருக்கிற அந்த தூளியை வகுட்டில் குங்குமமாக வச்சுட்டு இருக்காளாம். இப்போ இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, வேதத்துடைய சிரஸ் அப்படிங்கிறது தான் உபனிஷத். இப்போ அந்த உபனிஷத்தெல்லாம் சொல்லக்கூடியது
உபனிஷத்து சொல்லக்கூடிய வேதாந்தமான பிரம்மஸ்வரூபம் அம்பிகைதான் அப்படின்னு சொல்றதையும் இது குறிக்கிறது. சுதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூரிகா சகலாகம சந்தோக சுக்தி சம்புட மோக்திகா. சகல ஆகம சந்தோக சுக்தி சம்புட மோக்திகா. சகல ஆகமங்களும், அதாவது இந்த ஆகமங்கள்லாம் சேர்ந்து ஒரு சிப்பி போல இருக்கான், அந்த சிப்பிக்குள்ள இருக்கக்கூடிய மௌக்திகா முத்து போல அம்பாள் அப்படி ஜொலிச்சுன்னு இருக்கான். அந்த முத்து வந்து அந்த சகலாகம சந்தோக சுக்தி சம்புட மோக்திகா, அந்த முத்த அம்பாள் தரிசிருக்கக்கூடிய மூக்குத்திக்கு ஓமானமா சொல்றான். சிப்பிக்குள்ள இருக்கக்கூடிய முத்து எப்படி பிரகாசமா உருவாகி வரதோ, ஒளிச்சு ஒளிஞ்சிருந்து ஆனால் அதே சமயம் விலைமதிப்போட பிரகாசமா வரதோ, அதுபோல வேதரூபமா இருக்கக்கூடிய சகல வேதங்களுடைய ஆகமம் சொல்றது வந்து வேதம். சகல வேதங்களுடைய சாரமா இருக்கிற அந்த சிப்பிக்குள்ள இருக்கிற முத்தா முத்து ஜொலிக்கலாம் அதை அம்பாள் மூக்குத்தியா போட்டுருக்கலாம். ஏன்னா அந்த சத்தியம் வந்து ஒளிஞ்சிருக்கும், எப்படி முத்து ஒளிஞ்சின்னு இருக்கோ அது போல தேவியுடைய தத்துவமானது ஒளிஞ்சின்னு இருக்குமா. புண்ணியம் பண்ணியிருக்கிறவளுக்கு மட்டும்தான் வெளியில தெரியுது. சுக்தி சம்பட மோக்திகா புருஷார்த்த பிரதா. புருஷார்த்தம்னு சொல்லக்கூடியது நாலு, தர்ம அர்த்த காம மோக்ஷம். அப்ப இந்த நாலு புருஷார்த்தங்களையும் ஒரு மனுஷனுக்கு விசேஷமாக கொடுக்கக்கூடியவள் தேவி. பூஜா சங்கல்பம் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், சதுர்வித பல புருஷார்த்த சித்தர்த்தம்னு சொல்றோம் நம்ம, என்ன அர்த்தம் தெரியறதில்ல. அப்ப இந்த புருஷார்த்தங்களை நம்ம கேட்கலேனாலும் யார் தேவியை சரணாகதி பண்ணுறானோ, யார் தேவியின் இடத்துல பக்தனாக இருக்கானோ, அவனுக்கு தர்ம மார்க்கத்தை அவன் நடக்க வைப்பா, அவனுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வர்யங்களையும் அர்த்தத்தை கொடுப்பா, அவனுடைய காமனைகள் அவனுடைய ஆசைகள் என்னெல்லாம் இருக்கும் நிறைவேற்றி கொடுப்பா. மூணையும் கொடுத்து அவனுக்கு மோட்சத்தையும் கொடுத்துருவா. தர்ம அர்த்த காம மோட்சம் நாளையும் கொடுக்கக்கூடியவளா தேவி இருக்கிறதுனால புருஷார்த்த பிரதா பூர்ணா, சம்பூர்ணமான சொரூபிணியாக அம்பாள் இருக்காளாம். ஏன்னா அவளுக்கு காலம் தேசம் அப்படிங்கிற எந்த விதமான லிமிட்டேஷனும் கிடையாது, அதனால பூர்ணஸ்வரூபிணியா தேவி இருக்காளாம். பண்டாசுரனுடைய சமூகத்தை அதானே சொல்லணும், பூர்ணமத பூர்ணமிதம்னு சொல்லக்கூடிய வேத வாக்கியத்துக்கு எடுத்துக்காட்டா அம்பாள் இருந்த காரணத்தினால்தான், அவள் பரிபூர்ணையா இருந்த காரணத்தினால்தான் அவளுடைய சக்தியில பாதி பண்டனுக்கு போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எடுபடாமல் போயிடுது. பூர்ணா போகினி, சகல விதமான போகத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கக்கூடியவளா தேவி இருக்கா. அப்படி ஏன்னா அவள் எல்லாத்துக்கும் அவள் தான் அதிபதிங்கிற காரணத்தினால சுகத்தையும் போகத்தையும் அனுபவிக்கக்கூடியவளா தேவி இருக்காளாம். புவனேஸ்வரி, 14 புவனங்களுக்கும் அவள் தான் தலைவி, ஈஸ்வரியா இருக்கான். அத்தல வித்தல சுத்தல தராதல மகாதல ரசாதல பாதாளம் இப்படி வந்து கீழேழு உலகம், பூ புவ சுவ மக ஜன அக தப சத்தியம் இப்படி மேலே. இப்போ பூலோகம் நடுவில் இருக்கு, அப்போ இப்படி மேலே ஏழு, கீழே ஏழு இருக்கக்கூடிய 14 உலகங்களுக்கும் தேவி அதிபதியாக இருக்கிற காரணத்தினால அவளுக்கு புவனேஸ்வரி அப்படின்னு பேர். தேவி பாகவதமும் இந்த புவனேஸ்வரின்னு சொல்லக்கூடிய ஸ்வரூபத்தை ரொம்ப விசேஷமாக அம்பாளுடைய வைபவங்களை எல்லாம் சொல்லும். தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடியவளா, பிரம்மாதி பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகளுக்கு கூட அதிபதியாக இருக்கக்கூடியவள் இந்த புவனேஸ்வரி தான். அம்பிகா அநாதிநிதனா ஹரிபிரம்மேந்திர சேவிதா. அம்பிகா அப்படின்னா அம்மா அப்படின்னு அர்த்தம். அம்மா அம்பா அம்பிகா ஜனனி பிரசவித்ரி இப்படி என்ன சொன்னாலும் இதெல்லாமே வந்து தாயை குறிக்கக்கூடிய ஒரு சொற்கள். இப்போ சஹஸ்ரநாமத்தில் நிறைய இடங்கள்ல அம்பாளை அம்மா 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 அம்மானு திரும்ப திரும்ப அவளை அம்மாவா உருவகிச்சு சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் திரும்ப திரும்ப நம்ம பார்க்குறோம். இப்போ அம்பிகா அப்படிங்கிறது அவள் அம்மா அப்படின்னு ஜெகன் மாதா அப்படின்னு கூப்பிடக்கூடிய அந்த ஒரு பொருளுக்கு சமம். அனாதி நிதனா, ஆதியும் மந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடியவள் அனாதி நிதனா. அவளுக்கு தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது, ஆனால் ஆதி நமக்கு தான் நடுவில் தோன்றி நடுவில் மறையக்கூடிய தலையெழுத்து. மனிதனுக்கும் அம்பாளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் பூமியில் இருக்கோம், ஆனால் பரபிரம்மம் சாஸ்வதமாக இன்னைக்கும் இருக்கிறது. அம்பாளுக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை அப்படிங்கிறதுனால அநாதி நிதனா. ஹரி பிரம்மேந்திர சேவிதா, ஹரி பிரம்ம இந்திர சேவிதா. ஹரியான விஷ்ணு பிரம்மா இந்திரன் இவ எல்லாரும் அம்பிகையை நமஸ்காரம் பண்ணி வணங்கிட்டு இருக்காளாம். ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம பார்த்தோம்னா பலவிதமான புராணங்கள் பலவிதமான சரித்திரங்கள் எப்படி ஒரு தேவதைகளும் அம்பாளை பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னு. மகாவிஷ்ணு ஒரு சமயம் ஒரு விசேஷமான யஜ்யம் பண்ணாராம்,
அந்த யஜ்யம் பண்ணி ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணி அம்பாளுக்கு விசேஷமாக பூஜைகள் பண்ணி பரமேஸ்வரனை கூப்பிட்டு விசேஷமாக மரியாதை பண்ணி அவரை ஒரு அக்ரஸ்தானமாக வச்சு தேவி யஜ்யம்னு சொல்லி ஒரு யஜ்யம் பண்ணதா தேவி பாகவதத்தில் இருக்குது. அப்போ பரமேஸ்வரனும் பிரம்மாவும் அந்த யாகத்தில் வந்து இப்போ அம்பாவை நமஸ்காரம் பண்ணுறாங்க மகாவிஷ்ணு பண்ணக்கூடிய அந்த யாக யஜ்யத்தில். இந்த யஜ்யத்துடைய பூர்த்தியாக தேவி பிரத்யட்சமாகி மகாவிஷ்ணுவுக்கு வரம் கொடுக்குறார். என்னென்னா என்னுடைய அம்சம் உன்னிடத்தில் இருக்கும், நீ இந்த உலக மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக விதவிதமான அவதாரங்களை பூமியில் எடுப்பாய், நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அவதாரத்திலையும் என்னுடைய அம்சம் கலந்திருக்கும், அதனால உன்னுடைய பெருமை இன்னும் ஜாஸ்தியாகும், உலக மக்கள் எல்லாம் உன்னை பூஜிக்க தொடங்குவார்கள், உன்னுடைய ஒரு ஒரு அவதாரத்தையும் பூஜிப்பார்கள், அது வந்து மீனா இருந்தாலும் ஆமையா இருந்தாலும் பன்னியா இருந்தாலும் பாதி மனுஷன் பாதி மிருகமா இருந்தாலும் அதில் வித்தியாசம் யாரும் பாராட்டாமல் எல்லாம் பூஜைக்குரியதாக மாறிடும். ஏன் அப்படின்னா உன்னுடைய அவதாரங்கள் ஒன்றுலையும் என்னுடைய அம்சம் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தேவி சொல்கிறாள். அப்படி மகாவிஷ்ணுவால் பூஜிக்கப்பட்டவர் பிரம்மா. மது கைடவ சம்ஹாரம் நடக்கக்கூடிய காலத்தில் அந்த மது கைடவர்னு சொல்லக்கூடிய ரெண்டு ராட்சசர்கள் பிரம்மாட்ட சண்டைக்கு வரா, உலகம் பூரா பிரளயத்தில் மூழ்கி இருக்கு, பிரம்மாவால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ விஸ்வேஸ்வரியும் ஜெகதாத்ரியும் ஸ்திதி சம்ஹார காரணியம் அப்படின்னு சொல்லி அம்பாளை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறா. ஏன்னா பிரம்மாவால் யுத்தம் பண்ண முடியாத அவளோட, விஷ்ணுவாக யுத்தம் பண்ணணும்னு பார்த்தா விஷ்ணு யோக நிதிரையில் இருக்கார், அவர் எழுந்திருக்க மாட்டேங்கிறார். தேவியை நோக்கி பிரார்த்தனை பண்ணின உடனே தேவி அந்த நித்ரா சக்தியை விஷ்ணுட்டேந்து நீக்கி பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த மது வீடவர்களை சம்ஹாரம் பண்ண வச்சாலாம் விஷ்ணுவை கொண்டு. அதே போல பண்டாசுரனால் பாதிக்கப்பட்ட போதும் பல 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 அசுரர்களால் பாதிக்கப்பட்ட போதும் தேவேந்திரன் அம்பாளை வந்து பூஜை பண்ணுறான். ஹரி பிரம்ம இந்திர சேவிதா, இவர்களால் எப்பவும் சேவிக்கப்பட்டவளா தேவி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றான். நாராயணி நாதரூபா நாமரூப விவர்ஜிதா ஹ்ரீங்காரி ஹ்ரீமதி ஹிருத்யா ஹேயோபாதேய வர்ஜிதா. நாராயணி நாராயணன் அப்படின்னா மகாவிஷ்ணு, நாராயணி அப்படின்னா அம்பிகையை குறிக்கக்கூடிய பேர். ஏன்னா நர அப்படிங்கிறது பிரம்மத்தை குறிக்கக்கூடிய பேர், ஜலத்தை குறிக்கிறதுக்கு நாரம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஜலத்தில் அயனன், அந்த ஜலத்தில் ஜலத்தை தன்னுடைய அயனமாக கொண்ட தன்னுடைய சயனம் சயனம் பண்ணக்கூடிய ஸ்தலமாக கொண்டவன் நாராயணன். அவனுடைய ஆதி காரணியாக இருக்கிறதுனால அம்பாளுக்கு நாராயணி அப்படின்னு பேர். தேவி மகாத்மியத்தில் ஒரு அத்தியாயத்துக்கு நாராயணி ஸ்துதி அப்படின்னே பேர், 11வது அத்தியாயத்துக்கு. அந்த நாராயணிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா 11வது அத்தியாயத்தில் தேவி என்ன சொல்கிறா, யார் யாருக்கு என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ கேட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிறான். அந்த நாராயணிங்கிற பதத்துக்கே அவ்வளோ விசேஷம். அதனால் எல்லாரும் அபிஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தேவியாக அந்த நாராயணி இருக்கிற காரணத்தினால நாராயணிங்கிற நாமம் ரொம்ப விசேஷமான ஒரு சுரூபமாக இருக்கு. நாதரூபா, நாதரூபா சப்த வடிவமாக தேவி இருக்கிற காரணத்தினால அவளுக்கு நாதரூபா அப்படின்னு பேர். ஏன்னா இந்த பிரபஞ்சமே பிரணவம்னு சொல்லக்கூடிய சப்தத்துக்கு ஆட்பட்டிருக்கு, அந்த சப்த சுரூபணியாக தேவி தான் இருக்காங்க. மொத்த உலகமும் வேதத்துக்கு ஆட்பட்டிருக்கு, வேதம் பிரணவங்கிற சப்தத்துக்கு ஆட்பட்டிருக்கு, அந்த பிரணவம் நாதத்துக்கு ஆட்பட்டிருக்கு, அந்த நாதம் தேவியுடைய வடிவமாக இருக்குது, அவள்கிட்ட தான் சகலமும் வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நாதரூபா நாம ரூப விவர்ஜிதா. நாமம் இந்த பேர் லலிதா திருபுரசுந்தரி புவனா பாலா காலராத்திரி பகலாமுகி துர்கா நாராயணி இப்படி விதவிதமான பேர்கள் அம்பாலை சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம நமக்கு தெரிஞ்ச பேர்களை சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த நாமங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் ரூபம் அம்பாள். ஒரு சமயம் சதுர்புஜையாக இருக்கா, ஒரு சமயம் 18 ஐயோட அஷ்டாத்த சம்பதி தசபுஜ மகாலட்சுமி துர்கியாக இருக்கா, ஒரு சமயம் அஷ்டபுஜியாக இருக்கா, ஒரு சமயம் த்விபுஜியாக ரெண்டு கையோடு இருக்கா, ஒரு சமயம் ஒரு முகத்தோடு இருக்கா, ஒரு சமயம் சகஸ்திர சீர்ஷவதனான்னு சொல்ல முடியாது 1000 முகத்தோடு இருக்கா, இப்படி பலவிதமான சுரூபங்கள் அம்பாளுக்கு இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளாகவும் இருக்கா, அவளுடைய இஷ்டத்தினால இந்த பேரையும் இந்த ரூபத்தையும் வச்சுக்கிறா. உண்மையில அவளுக்கு பேரும் கிடையாது ரூபமும் கிடையாது, நாம ரூப விவர்ஜிதா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளா இருக்கக்கூடியவளா இருக்கலாம். ஹ்ரீம்காரி ஹ்ரீமதி ஹிருத்யா ஹேயோபாதேய வர்ஜிதா. ஹ்ரீம்காரி ஹ்ரீம் அப்படிங்கிறது அம்பாளுடைய பீஜம், ஹ்ரீ அப்படின்னா லஜ்ஜை வெட்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா ஏன் அப்படி அம்பாளை ஹ்ரீம்காரின்னு சொன்னா அப்படின்னா அவருடைய பீஜாட்சர மந்திர ஸ்வரூபங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
அம்பாள் வந்து வெட்கம் உடையவளா நாணம் உடையவளா இருக்காளாம். யாதேவி சர்வபூதேஷு லஜ்ஜாரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யே நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யே நமோ நமஹ. ஏன்னா இந்த பிரபஞ்சம் பூராத்தையும் அவள் தான் பண்ணியிருக்கா. நினைச்சு பார்க்க முடியாத பலவிதமான வைபவங்களையும் க்ஷணகாலத்தில் பண்ணி முடிக்கிறா. அனைத்தனையும் பண்ணிட்டு நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு எங்கேயுமே வெளியில் காட்டிக்காமல் ரொம்ப வெக்கப்பட்டுண்டு சே போனா போட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லும்படியா அவள் வெட்கத்தோடு இருக்கிறதுனால பிரியும் காரியா இருக்காளாம் தேவி. நம்ம ஆத்துல நம்ம அம்மா சமையல் பண்ணி சாதம் போடுவான். நம்ம எத்தனை நாளைக்கு போய் அம்மாட்ட சமையல் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லியிருக்கோம் அம்மாட்ட சொல்றா ரொம்ப குறவு அப்படியே நம்ம சொன்னா அம்மா ஒண்டர்ஃபுல்லா பண்ணிருக்கேன்னு கையை கொடுத்தாரு போறண்டா சும்மாடா அப்படின்போ. அது அவளுடைய சுவாபாவிகமாகவே நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த இருக்கிறாப்பிலேயே இது என்னுடைய நான் இப்போ என்னுடைய குழந்தைகளுக்காக நான் பண்றேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த தேவி இருக்கலாம். அதனால தன்னை வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறான். கிரீங்காரி கிரீமதி அதே அர்த்தம் தான். நாணம் உள்ளவளா தேவி இருக்காளாம். ஏன்னா நல் குலத்துல பிறந்த பெண்களுக்கு இந்த நாணம் அப்படிங்கிறதும் ஒரு விசேஷமான லஜ்ஜா அப்படிங்கிறதும் விசேஷமான ஒரு குணமா இருக்கும். நல்ல கல்வி உடையவர்கள் நல்ல பண்பு உடையவர்கள் நல்லவர்களோட பழகிறவர்கள் கெட்ட செயல்களை செய்யறதுக்கு வெக்கப்படுறவர்கள் இவ எல்லாருக்குமே வந்து அந்த லஜ்ஜை தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு குணமா இருக்கான். அவளுக்கு நல்ல அறிவு இருக்கிறவனுக்கு அது இருக்கும். ரொம்ப பெரிய அறிவாளின்னு அவன் காட்டிக்க மாட்டான் இருந்துட்டு போட்டு இப்போ என்னப்போ அப்படிமா. அதே மாதிரி நல்ல குலத்தை சேர்ந்தவர்கள் அவளுக்கும் அது இருக்குமா. அது அந்த லஜ்ஜை வந்து அவளுக்கு ஒரு பூஷணம் போல இருந்து கெட்ட செயல்கள் பண்ணாமல் அவளை தடுத்து நிறுத்துறதான். அதனால அந்த லஜ்ஜை அப்படிங்கிறதும் அந்த ஹிரீம் அப்படிங்கிறது வந்து அம்பாளுக்கு ஒரு ஒரு விசேஷமான குணமா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரத்தா சதாம் குலஜனசிய பிரபவசிய லஜ்ஜாம் தாம் துவாம் அதாஸ்ம பரிபாலி தேவி விஸ்வம் அப்படின்னு சொல்லி மகாத்மியத்தில் சொல்றது. அதாவது குலஜனங்களுக்கு குலஜனங்களிடத்துல தேவியே லஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய வடிவமாகவும் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹ்ரீங்காரி ஹ்ரீமதி ஹிருத்யா ஹேயோபாதையே வர்ஜிதா. ஹிருத்யா அப்படின்னா ஹிருதயத்துக்குள்ள வசிப்பவள் அப்படின்னு அர்த்தம். யாருடைய ஹிருதயத்துக்குள்ள பக்தர்களுடைய ஹிருதயத்துக்குள்ள தேவி நித்தியமா வசிக்கிறாள். யாரெல்லாம் யோகீஸ்வராளா இருக்காளோ யாரெல்லாம் அம்பிகையை சதாசர்வ காலமும் தியானம் பண்ணிட்டு இருக்காளோ யாரெல்லாம் அம்பிகையை நினைச்சுட்டே 24 மணி நேரத்தையும் கழிக்கிறாளோ அவர்களுடைய ஹிருதயத்துக்குள்ள சந்தேகம் இல்லாமல் தேவி வந்து கூடியிருக்காளாம். வேற எங்கேயும் நம்ம தேடவே வேண்டாம். அவள் ஹிருதயத்துக்குள்ள தேவி நித்தியமா வாசம் பண்றா. ஹேயோபாதேய வர்ஜிதா ஹேய உபாதேயம் ரெண்டும் வேற வேற. அதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டி தவிர்க்க வேண்டியதும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் ஹேயம் உபாதேயம். எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுறணும். எதெல்லாம் ஏற்றுக்கணுமோ கொள்ள வேண்டியதும் தள்ள வேண்டியதும் அப்படின்னு தமிழ்ல. அதனால இந்த கொள்ள வேண்டியதும் தள்ள வேண்டியதும் மனுஷாளுக்கு ரொம்ப முக்கியம். எதெல்லாம் வேணுமோ அதான் எடுத்துக்கணும் வேண்டாததெல்லாம் விட்டுறணும். இப்போ குருநாதரை பற்றி சேஷாத சுவாமியை பற்றி சொல்லும்போது இது சொல்லுவோம். வேண்டாததெல்லாம் அழிப்பாய் சரணம் வேண்டுவதெல்லாம் அழிப்பாய் சரணம் அப்படின்னு. இப்போ எதெல்லாம் வேண்டாமோ அது வந்து தள்ளிடணும் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் மாற்றி பண்ணிடக்கூடாது. மனுஷாளுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் தேவிக்கு கொள்ள வேண்டியதும் தள்ள வேண்டியதும் ரெண்டுமே கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால ஹேயோபாதேய வர்ஜிதா ராஜராஜார்ச்சிதா ராஜராஜர்களால் எல்லாம் பூஜிக்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அம்பாவை வந்து சதா யாரெல்லாம் இந்த உலகத்துக்கெல்லாம் ராஜாக்களாக இருக்காளோ தபஸ் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ரிஷிகள் துர்வாசர் முதலான ரிஷிகள் அகஸ்தியர் முதலான ரிஷிகள் அவாளெல்லாம் அம்பாவை பூஜை பண்ணியிருக்காங்க. ராஜ்ய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ராஜாக்கள் பெரிய பெரிய ராஜாக்கள் யாரெல்லாம் இருந்திருக்காளோ சக்கரவர்த்திகள் இருந்திருக்காளோ மனு முதலான சக்கரவர்த்திகள் சாவர்ணி மனுவில் ஆரம்பித்து எல்லா மனுக்களும் அம்பாவை விசேஷமாக பூஜை பண்ணியிருக்காங்க. தனராஜனாக இருக்கக்கூடிய குபேரன் செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற குபேரன் அவன் அம்பாளுடைய பக்தன் அவனும் பூஜை பண்ணுறான். தேவராஜனாக இருக்கிற இந்திரன் அவனும் அம்பாளுடைய பக்தன் அவன் அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்கான். ராஜராஜார்ச்சிதா பெரிய பெரிய மகாராஜாக்களாலெல்லாம் ராஜர்களாலெல்லாம் உபாசிக்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். இப்போ பொதுவாக ராஜராஜன்னு சொல்கிறது குபேரனை தான். ஏன்னா மனுஷிய ராஜாக்கள் எல்லாரும் சாமானிய ராஜாக்கள். ஏன்னா அவளுக்கு ஐஸ்வர்யம் இருக்குது சொத்து இருக்குது பணம் இருக்குது ராஜ்யங்கள் இருக்குங்கிறதுக்கு.
இது எல்லாத்துக்கும் அதிபதி உண்மையான அதிபதி யாரு? குபேரன். இப்போ ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறதுனால தான் நம்ம ராஜாதி ராஜாய புசக்கி சாயினு வேதமந்திரம் சொல்லும் போது குபேராய வைஸ்ரவனாயன்னு சொல்றோம். அந்த குபேரனுடைய மந்திரம் அது ஆக்சுவலி. இப்போ ராஜாதி ராஜன்னு சொல்லக்கூடியது குபேரனை தான். அப்போ அந்த ராஜராஜனா இருக்கிற குபேரனால தேவி பூஜை பண்ணப்படுறாளாம். தேவியுடைய வீட்டை சுத்தி நிறைய பிராகாரங்கள் இருக்கு. அதுல 14வது பிராகாரத்துல யக்ஷகணங்களுக்கு நடுவுல மணிபத்ரன் முதலான கணங்களை எல்லாம் வச்சுட்டும் குபேரன் அம்பாவை பூஜை பண்ணிட்டு இருக்கானாம். தேவியோட வீட்டு பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டு 14வது பிரகாரத்தில் வந்து உட்காந்துட்டு அங்கே தேவியை பூஜை பண்ணிட்டு இருக்கான் ராஜராஜ அர்ச்சிதா. ராஜ்ஞி இருக்கிறே பார்த்த நாமா தான், ராணியாக இருக்கக்கூடியவள் ரம்யா. ரம்யம் அப்படின்னா மனசுக்கு இனிமை தரக்கூடிய, மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய அழகே உடையதுக்கு ரம்யம் அப்படின்னு. ரொம்ப ரம்யமான சூழ்நிலையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மனசுக்கு ஹிதமாக இருக்குன்னு அர்த்தம். ரம்யா அப்படின்னா அழகுடையவள் அப்படின்னு அர்த்தம். ராஜீவ லோச்சனா, ராஜீவம் அப்படின்னா மீன் ஒரு அர்த்தம், தாமரைன்னு ஒரு அர்த்தம், மான் ஒரு அர்த்தம், எப்படி வேணா வச்சுக்கலாம். இதெல்லாம் போல இருக்கக்கூடிய கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். ராஜீவ லோச்சனா, அவ்வளோ அழகான கண்களை உடையவள் மீனாட்சி. ஏற்கனவே பார்த்தோம் தாமரை போன்ற பத்மபத்ராயதாட்சி பார்த்தோம். மான் போல அழகான கண்கள், மீன் போல அழகான கண்கள், அப்படி இருக்கக்கூடிய கண்களை உடையவள் ராஜீவ லோச்சனா. இந்த அம்பாளுக்கு மாத்திரம்தான், இந்த கண்ணை வச்சே பலவிதமான க்ஷேத்திரங்களில் அவளுக்கு பேரே சொல்லுவோம். அவளுடைய பார்வை அவ்வளவு அனுகிரகத்தை தரக்கூடியது. காமாட்சி அப்படின்னா அந்த பக்தருடைய காமனைகள் என்னெல்லாம் இருக்கோ அது வெறும் தன்னுடைய திருஷ்டினாலேயே கொடுத்துட்றாங்க. அம்பாளை போய் நம்ம கண்ணால் பார்த்துட்டோம்னா, அம்பாள் நம்மளை திரும்பி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆசைகளை அத்தனை நிறைவேற்றி கொடுத்துட்றா. அந்த கண் பார்வை அவளுக்கு அவ்வளவு விசேஷம். ராஜீவ லோச்சனா ரஞ்சனி, பக்தர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவள் அதனால ரஞ்சனி. ஏன்னா பக்தர்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ அதை கொடுத்தா தானே அவளுக்கு சந்தோஷம் வரும். சும்மா வெறுமனும் சந்தோஷம் வராத, ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் அம்பாளை நினைக்கிறதுனாலே சந்தோஷம் ஏற்படும். அல்லாத அத்தனை பேருக்கும் அவ என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாளோ அதெல்லாம் கிடைக்கிறதுனால தான் சந்தோஷம் ஏற்படுது. அப்போ பக்தர்கள் என்னெல்லாம் விரும்புகிறாளோ, இகலோகத்தில் சுகத்தையும் பரலோகத்தில் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவளா, அதை கொடுத்து அவளுக்கு சுகத்தை கொடுத்து சந்தோஷத்தை படுத்துறாளாம். அதனால ரஞ்சனி, ரஞ்சனி ரமணி ரஸ்யா ரணத் கிங்கினி மேகலா. ரமணி, ரமணி அப்படின்னா ரமணீயம், விளையாடுறது அப்படின்னு அர்த்தம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், அம்பாள் பரதேவதை ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கொஞ்சம் மரியாதை கலந்த பயத்தோடு கொஞ்சம் இப்படி ஒதுங்கி இருப்போம். ஆனால் அம்பாள் என்ன பண்ணுறாளாம், பக்தர்களோட விளையாடி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவள் தன்னுடைய ரூபத்தை மாற்றிண்டு வேறு வேறு லீலைகளை பண்ணி அவளும் நமக்கு சரியாக இருந்து நம்ம கூட விளையாடிட்டுருக்காளாம். ரமணி அப்படின்னு பேர். ஏன்னா அவளுடைய லீலைகள் எப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியாது, எப்படி விளையாடுவான்னே தெரியாது பக்தர்களோட. ஒரு நிஜமான சம்பவம் ஞாபகம் வருது, எப்படி விளையாடுறா அப்படின்னு. நிஜமா நடந்தது 1944 சங்கரகோவில் சொல்லக்கூடிய கோமதி அம்மன் அம்பாள் இருக்கக்கூடிய விசேஷமான ஸ்தலம். கோமதி பிரத்யக்ஷ தேவதை, கூப்பிட்டா என்னன்னு கேட்கக்கூடிய தேவதை. இன்னைக்கும் கோமதி அம்மன் நினைச்சு பிரார்த்தனை பண்ணி ஒரு விஷயம் சொன்னோன்னா அம்பாள் அதை நடத்தி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சொப்பனத்திலேயோ வேற ஏதாவது ஒரு சாட்சி மூலமாக அதை காட்டவும் செய்வோம். அப்படி நின்று பேசக்கூடிய தேவதையாக கோமதியை சொல்லுவாள் அந்த பக்கங்கள் எல்லாரும். அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க அதிகாரின்னு வச்சுக்கோம், ஒரு விசேஷமான பதவியில் இருக்கக்கூடியவர், அதே சமயம் நல்ல மந்திரசாஸ்திரத்தில் விசேஷமான நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர், அபரிமிதமான சக்தி மந்திர சித்தி உண்டு, இந்த கண்கட்டெல்லாம் சர்வசாதாரணமாக பண்ணுவேன். அம்பாள் வந்து சர்வாலங்கார பூஷிதியாக தேரில் ஏறி வந்துட்டு இருக்கா. இந்த அம்பாள் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பட்டர் வந்து காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த உற்சவாதிகள்லாம் பண்ணி 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 அம்பாள் ரதத்துலேயும் வந்து ரொம்ப டயர்டாக போய் நீங்கள் கொண்டு வந்துட்டுருங்க அம்பாளை நிறுத்தி ஒரு இடத்துல மண்டபம் இப்படி நடக்கிறது தீபாவளி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எப்படி இங்கே ஒரு அரை மணி ஒரு மணி ஆக அம்பாள் இங்கே நிற்போம் தரிசனம் கொடுப்போம் எல்லாருக்கும், நான் செத்த அப்படியே ஒரு மூலையில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துன்னு வரேன் இப்போ உட்காந்துக்கிறார். உட்காந்த இடத்துல அவர் வந்து கொஞ்சம் டயர்டானதான் அப்படியே தூங்கி போய்டும். இந்த நேரத்தில் என்னாச்சு, இந்த மாந்திரிகத்தை சிறந்ததாக இருக்கக்கூடிய இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரும் ஒரு பட்டர் போல பூஜை பண்ணக்கூடிய பட்டர் மாதிரி வேஷம் போட்டுண்டு
தலையில குடுமியெல்லாம் வச்சுட்டு வராருங்க. இவருடைய மந்திரத்த சக்தினாலே அங்க இருக்கிறவ யாரும் இவரை தடுக்கல, ஒண்ணும் பண்ணல. நேரா வந்தார், ஒரு ஒருன்னு ஏறி அம்பாளோட பக்கத்துலவே உட்காந்துட்டார். அந்த தேர்ல அம்பாள் காதுல போட்டு இருக்கக்கூடிய அப்படியே வைரத்தோடு அப்படியே ஜொலிக்கிறது வைர தாடங்கம், சுத்தமான வைரம். பல அந்த காலத்திலேயே நான் சொல்றது 1944 அதுல வந்து அதுக்கு வந்து 16,000 ரூபாய் அவன் விலை. அந்த தோடை அப்படியே கழட்டி எடுத்துக்கிறார் ரெண்டு கையுமா. இவருடைய கண்கட்டுனால அங்க இருக்கிற யாருக்குமே இது தெரியல. அவர் பாட்டுக்கு கழட்டி எடுத்துட்டு சர்வசாதாரணமா போயிட்டு இருக்கார். யாரும் அதை கண்டுக்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. திடீர்னு வந்து அந்த கோவில் பட்டர் இவர் தனியா கூட்டத்தோட்டு ஒதுங்கி போயிட்டார், யாரும் பார்க்கல. திடீர்னு இந்த கோவில் பட்டர் ஓடி வந்து பின்னாடி இவரை திமிரி பிடிக்கிறார். இவர் நல்ல மந்திர சக்தி உள்ள ஆசாமி, ஆளும் நல்லா ஆஜான பாபுவா இருக்கார். கோவில் பட்டர் இப்படி இருக்கார், வயசும் கம்மி, அவருக்கு போனா ஒரு 18-20 வயசு கூட இருக்காது. அவர் வந்து இவரை இறுக்கி பிடிக்கிறார். அவரும் ஆனால் திமிரி தப்பிக்க பார்க்கல. ஆமா நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிற அது கூட ஜனங்கள்லாம் வந்துடுறான் சத்தம் கேட்டு. அப்புறம் பெரிய மனுஷன் அப்படிங்கிறதுனால வேற ஒன்றும் விவகாரங்கள் பண்ணாமல் அப்படி விட்டுடுறார். மறுநாளைக்கு அவர் கோவிலுக்கு போறார். இப்பெல்லாம் ஒரே ஆச்சரியம், இந்த மனுஷன் அதிக திருடினா அம்பாளுடைய தோட இன்னைக்கு வந்திருக்கான். வந்து அம்பாளை மட்டும் கண்ணீர் விட்டு கதறி அழறார். கதறி அழுதுட்டு அந்த பட்டரை கூப்பிடுவோம், இல்லை உள்ள இருக்காரு நான் வெயிட் பண்ணுறேன் வர சொல்லுவோம். வரார். வந்த உடனே எது எப்படி நான் தோடு எடுத்துன்னு போனேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது, நான் இத்தனை பேரோட கண்ணியும் கட்டியிருந்தேன், எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? யாரோ வந்து உங்கள்கிட்ட தகவல் சொல்லியிருக்கா, அவன் எப்படி இருந்தா எனக்கு சொல்லுவோம், அவன் கை எப்படி இருந்தது, அவள் கண் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாரு. அப்போ தான் இவர் யோசிச்சு பார்க்குறாரு, ஆமாம் இன்னைக்கு தூங்கின்றத போது ஒரு 6-7 வயசு மதிக்கத்தக்கனே ஒரு சின்ன குழந்தை வந்து தான் பாவாடை சட்டையெல்லாம் போட்டுருக்கு. தூங்கிட்டு இருக்கிறோட எழுப்பி, மாமா மாமா எழுந்துருங்கோ, என்னோட தோட ஒருத்தன் திருடின்னு போயிட்டான் அப்படிங்கிறதான். நீ யாருக்கு வந்த, யாரும் உன்னுடைய தோட திருடா தான், அவங்க போகிறா பாருங்க தனியாக, அவன் தான் என் தோட திருடின்னு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லித்தான். ஒரு கையை பிடிச்சி தரத்தரான்னு இழுத்துன்னு வந்து இவரை காட்டி விட்டுருக்கு. இவரும் ஓடி போய் அவரை பிடிச்சிட்டு, குழந்தை உன்னுடைய தோடு கிடச்சிருந்தா பாருன்னு திரும்பி பார்க்குற அந்த குழந்தைய காணும். அதுக்குள்ள ஜனங்கள்லாம் ஓடி வர, அப்புறம் தான் இவருக்கு அந்த தோடை பார்த்தோன்னே தெரியுது, இது அம்பாளுடைய தோடாச்சே அப்படின்னு. இந்த திருட முயற்சி பண்றவர் என்ன சொல்றார், எனக்கு வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் குறைவில்லை, நான் திருடணுங்கிற எண்ணத்தில் இதை பண்ணலை, இதை திருடினாலாவது கோமதியுடைய தரிசனம் எனக்கு கிடைக்காதான்னு நான் ஆசைப்பட்டு தான் பண்ணேன். ஏன்னா கோமதி பிரத்யட்சமான தேவதை, பக்தர்களோட விளையாடக்கூடியவள் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு திருட்டு மூலமா நான் இந்த தோடை எடுத்துன்னு போனேன் அப்படின்னா இவ என்னதான் பண்றா பார்ப்போம், அப்படியாவது தோடை வாங்கிக்கிறதுக்காக வருவலே, இந்த உண்மையை வெளிப்படுத்துறதுக்காவது வருவலே, அப்படியாவது அம்பாளை தரிசனம் பண்ணிவிடலான்னு நான் நினைச்சேன். ஆனா அவளுடைய விளையாட்டு வேற விதமா இருக்கு. தப்பசனால என்ன அடையணும், உன்னுடைய சாமர்த்தியத்தினால என்ன அடைய முடியாதுன்னு உங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டா, எனக்கு கொடுக்கல. அவ கை எப்படி இருந்தது, உங்களை பிடிச்சு கூட்டின்னு வந்திருக்காளே, அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் அவள் கண்ணீர் விட்டு அழறாராம். அந்த பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த பட்டரும் அவரும் ஆனந்த கண்ணீரோடு அம்பாளை நினைச்சு நமஸ்காரம் பண்ணி நின்றுருந்தார். சத்தியமா நடந்த சம்பவம் 1944. அப்போ இதுக்கு நம்ம என்ன காரணம் சொல்ல முடியும், தேவியுடைய விளையாட்டு, பக்தர்களிடத்துல விளையாடி பார்க்கறதுல அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவனை இந்த தோடை எடுக்க வர நேரத்தையும் நிறுத்தியிருக்கலாம், அந்த மாதிரி எண்ணமே வரவிடாமல் தடுத்திருக்கலாம், இல்லை தோட்டில் கை வைக்கும் போதாவது வாக்கியோடு அவளை பார்க்க வச்சிருக்கலாம், இல்லை தூங்கி இருந்தவருக்கு அகஸ்மாத்தா கண்ணில் பட வச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் தான் ஒரு ரூபம் எடுத்துன்னு வந்து விளையாடி கையை பிடிச்சி கூட்டின்னு போய் காட்டி இப்படி பக்தர்களோடு இறங்கி விளையாடுறாளே, அதனால அவள் ரமணி, ரஞ்சனி ரமணி ரஸ்யா. ரஸ்யா அப்படிங்கிறது இந்த ஆத்மானந்தமான ரசத்தை உணர்ந்து அனுபவிக்கத்தக்கவள். இந்த மனம் வந்து இந்த ஆத்மா அனுபவத்தை அடையும் போது அந்த ஒரு ரசமான உணர்வு ஏற்படும், அதுக்கு விரோதமானதெல்லாம் விரசம். அந்த சத்தியம் மட்டும்தான் உண்மையான ரசம். அதை உணர்ந்து அனுபவிக்க நம்மளுக்கு வந்து தேவி காரணமா இருக்கா, ஏன்னா அவளையே அவள் தான் அந்த அனுபவமா இருக்கா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்படி லீலைகள் பண்ணும்போது அம்பாளை கண்ண மூடி நினைச்சாலே நமக்கு கண்ணில் தண்ணி வந்துடுறது, இப்படியும் பண்ணியிருக்கியம்மா அப்படின்னு. அந்த அனுபவம் தான் ரசம். அஞ்சனி ரமணி ரஸ்யா ரணத் கிங்கிணி மேகலா, எப்படி இருக்கானா, கிங்கிணிகள் ஒலிக்கக்கூடிய மேகலைகளை இடுப்புல அணிஞ்சுட்டு இருக்கா. குணத் காஞ்சிதாமாங்கிறார் பகவத்பாதர்.
சௌந்தரலகரியில அம்பாளுடைய இடுப்புல ஜொலிக்கக்கூடிய கிங்கிணிகளை அணிஞ்சுட்டு தேவி வந்து வராளாம் அப்படின்னு. அதனாலதானே காஞ்சிபுரத்துக்கே அந்த அம்பாளுடைய உத்தியானத்தினாலதான் பேர், இந்த கிங்கிணி மேகலையினாலதான் பேர், ரணத் கிங்கிணி மேகலா. ரமா ராகேந்துவதனா ரத்திரூபா ரத்திப்ரியா ரக்ஷாகரி ராட்சசக்னி ராமா ரமண லம்பட்டா. ரமா மகாலட்சுமியுடைய பேரு ரமா அப்படிங்கிறது. அம்பாள் தானே மகாலட்சுமியாகவும் தானே சரஸ்வதியாகவும் இருக்கிற ஒரு காரணத்தினால அவளுக்கு ரமா அப்படிங்கிற ஒரு பேரும் இங்கே விசேஷமா சொல்லப்படுறது. ராகேந்துவதனா பூர்ணச்சந்திரன் போல இருக்கக்கூடிய முகத்தை உடையவள் ராகேந்துவதனா. சமுத்திரம் யானை சந்திரன் இதெல்லாம் வந்து பார்க்க பார்க்க நமக்கு அறுக்கவே செய்யாது, எத்தனை தடவை வேணா பார்த்துட்டே இருக்கலாம். அதுபோல தேவியுடைய முகம் சந்திரனை போல இருக்கான், ஆனால் நமக்கு பார்த்துட்டே இருக்கலாமா அம்பாளுடைய முகத்தை. ராகேந்து வதனா அழகான பூர்ணச்சந்திரன் போல இருக்கக்கூடிய முகத்தை உடையவள் ரத்திரூபா ரத்திப்ரியா. இந்த பூர்ணேந்து வதனம்னு சொன்ன உடனே அபிராமி பட்டருடைய ஞாபகம் வருது. பூர்ணச்சந்திர நிபானனா அப்படின்னா ராகேந்து வதனான்னு சொல்றோம் அம்பாளை. அம்பா அம்பிகையுடைய முகம் சந்திரமண்டலமா, சந்திரமண்டலத்துக்குள்ள அம்பாள் இருக்கா அப்படிங்கிற சுரூபத்துல தேவியை தியானம் பண்ணணும். முதல்ல நம்ம பார்த்தோம் அதை, சந்திரமண்டலம் மத்தியகா பூர்ணச்சந்திர நிபானனா ராகேந்துவதனா சந்திரமண்டல மத்தியகா இப்படி எல்லாம் சொல்றோம். அபிராமி பட்டர் அப்படி அம்பாளை தியானம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அவருடைய ராகேந்துவதனம்னு சொல்லக்கூடிய அந்த பூர்ணச்சந்திரமான அந்த வடிவம் தான் அவருடைய மனசுக்குள்ள அப்படியே இருக்கிறது. அது அந்த காரணத்தினாலதான் சரபோஜி ராஜா வந்து எல்லாரும் சொல்றா, இந்த அபிராமி பட்டர்னு இருக்க இவர் பைத்தியமாகும், இவர் பேரு சுப்பிரமணியம், இவருக்கு வந்து ஏதோ அம்பாளை பூஜை பண்ற உபாசனை பண்ற சொல்லி இருக்காரு, ஆனால் ஆள் வந்து இவருக்கு பைத்தியம் அப்படிங்கிறான். இல்லை ஒருத்தன் சொல்றான் பைத்தியம் எல்லாம் கிடையாது, இவன் வாமாச்சாரி, வேண்டாத விஷயங்கள் எல்லாம் உபாசனை பண்றேன்னு சொல்லிட்டு ஆகாத சாஸ்திர விரோதமான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். ராஜா சொல்றான் நான் நம்ப மாட்டேன், நான் அவங்கள்ட்ட போய் பேசி பார்க்குறேன், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு நான் முடிவு பண்ண முடியாது. அவர் அப்படியே தியானத்தில் உட்காந்துருக்க, இவர் வந்து ஓய் எழுந்துரும் அப்படின்னு எழுப்பி விடுறார். இவருக்கு அந்த தியானத்துலேருந்து மனசு கலையவே இல்லை. தொந்தரவு பண்ணாரா போடா அப்படிங்கிறான் ராஜாட்ட. வந்திருக்கிறது யாருன்னு கூட தெரியாம பார்த்தாலும் சொன்னாலே அவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, நாலு எது கிழமை எதுவும் தெரியாமல் உளறின்னு இருக்கான் அப்படிங்கிறான். ராஜா போறார், நீ என்ன நாள் சொல்லும், அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக அமாவாசை, இவர் அப்படியே அந்த அம்பாவுடைய பூர்ணச்சந்திர முகம் அப்படியே கண்ணுறான் இருக்கிறான் பௌர்ணமி அப்படின்னா சொல்லிட்டு அப்புறம் ராஜா வந்து சரிதான் சொல்லிட்டு போயிடுறார். ராஜா வாடா போடான்னு சொன்னதுனால ராஜாக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாயிடுது. அமாவாசை இன்னைக்கு பௌர்ணமிங்கிற கேள்வி கேட்ட என்ன வாடாங்கிற, பௌர்ணமி வருமா இன்னைக்கு, உடனே தேவிதான் பௌர்ணமி வரும் அப்படிங்கிறார், பௌர்ணமி வந்தாச்சுங்கிறார் கண்ணுக்குள்ள பார்த்து. அப்படி நீ சாயந்தரம் நிலவு உதிக்கலன்னா உன்னை அக்னியில் தள்ளி கொண்டுபிடுவேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் தான் ஒரு தியானம் முடிஞ்சு எழுந்ததுக்கு அப்புறம் அபிராமி பட்டருக்கு தெரியறது நம்ம இப்படி ராஜாவோட சொல்லிட்டோமே இன்னைக்கு அமாவாசையாச்சே அப்படின்னு விட்டு அதுக்கப்புறம் நினைச்சுக்கிறார். நம்ம அம்பாவை நினைச்சிட்டு சொன்னோம், அம்பாளுடைய வாக்கு அது, நம்மளுடைய வாக்கு இல்லை, அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல அம்பாள் என்ன கைவிட மாட்டா அப்படிங்கிற தீர்மானமான முடிவில் ராஜாட்ட சாயந்தரம் போய் நிற்கிறார். வரும் கண்டிப்பாக பௌர்ணமி வரும் அப்படிங்கிறார். ஒரு பெரிய ஊஞ்சல் மாதிரி கட்டி அது மேலே ஒரு நிறுத்தியிருக்கா, கீழே நெருப்பு மூட்டியிருக்கு, அதில் 100 கயிறு கட்டியிருக்கான். இவர் ஒரு ஒரு பாட்டையும் பாடி ஒரு ஒரு கயிறாக அறுக்கிறா. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்னு ஆரம்பித்து அபிராமி அந்தாதி சொல்கிறார் 79வது பாட்டு விழுக்கே துணையுண்டுன்னு சொல்லும்போது தேவி அங்கே ஆகாச மண்டலத்தில் வந்து என்ன பண்ணுறாளாம், தன்னுடைய தோடை கழட்டி, ஏன்னா ஏற்கனவே ஒரு நாமா பார்த்தோமே, தப்பன உடுப்ப மண்டலா தாடங்கு யுகொலி பூத தப்பன உடுப்ப மண்டலா, சூரிய மண்டலத்தையும் சந்திர மண்டலத்தையும் தான் தப்பன உடுப்ப மண்டலா, தப்பன மண்டலத்தையும் உடுப்ப மண்டலத்தையும் தேவி தன்னுடைய தோடா போட்டுருக்காளே, அப்போ அதை சந்திர மண்டலத்தை கழட்டி இப்படி விட்டறியறா, அது வானத்துல பூர்ணச்சந்திரனா தெரிகிறது அபிராமிப்பட்டிருக்காங்க. அப்படி தேவியுடைய முகமே பூர்ணச்சந்திர வடிவமா இருக்கு. ராகேந்து வதனா ரத்தி ரூபா, ரத்தி அப்படிங்கிறது மன்மதனுடைய மனைவியுடைய பேரு,
ரத்தி அப்படிங்கிறது ஒரு பொருள் மேல நமக்கு வரக்கூடிய ஒரு அதீதமான ஒரு ஆசைக்கு ரத்தி அப்படின்னு பேர். அதாவது எப்பேற்பட்ட ஆசை அப்படின்னா அது அடையிற வரைக்கும் நமக்கு நிம்மதியே இருக்காது. அது மாதிரி சில விஷயங்கள் மேல நமக்கு ஆசை வரும் தெரியுமா, எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு. அது மாதிரியான வரக்கூடிய அந்த ஆசைக்கு ரத்தி அப்படின்னு பேர். அந்த வடிவமா தேவி இருக்கலாம். ஏன்னா நம்முடைய அந்த ஆசை எதுக்கு வரணும், ஞானத்துக்கு வரணும், மோட்சத்துக்கு வரணும். எப்படியாவது ஞானத்தை அடைஞ்சிடணும், எப்படியாவது மோட்சத்தை அடைஞ்சிடணுங்கிற அந்த ஆசை நமக்கு வரணும் அப்படிங்கிறது குறியீடு தான் ரத்தி ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ரத்தி பிரியா, ரத்தியின் இடத்துல பிரியம் கொண்டவளா இருக்கா. ஏன்னா தேவியுடைய உபாசகர்கள்ல பிரதானமான உபாசகன் மன்மதன், அம்பாளுடைய விசேஷமான அனுகிரகத்தை அடைஞ்சவன். சரித்திரம் நான் ஏற்கனவே சொன்னேன். அப்படி அவன் விசேஷமான அனுகிரகத்தை அடைஞ்ச பக்தன் அப்படிங்கிற காரணத்தினால அவனுடைய மனைவியான ரத்தியின் இடத்துலையும் தேவிக்கு ரொம்ப பிரியம் இருக்கான். ஏன்னா நம்ம ஒருத்தன் பூஜை பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய மொத்த குடும்பத்தையும் தேவி அனுகிரகம் பண்ணுறாங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. அப்படி தேவி அனுகிரகம் பண்ணுறாளாம் ரத்திக்கும். ரக்ஷாகரி ராட்சசக்னி ராமா ரமண லம்பட்டா. ரக்ஷாகரி, ரக்ஷை அப்படின்னா பாதுகாக்கிறது. தேவி தன்னுடைய பக்தர்கள் அத்தனை பேரையும் பாதுகாத்துட்டே இருக்கா. கண்ணுக்கு தெரியாமல் தேவி பாதுகாக்கிறான். இப்படி இப்படி எல்லாம் தன்னுடைய பக்தனுக்கு ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்துகள்ல இருந்து தேவி அவனை காப்பாத்துறான். ரக்ஷாகரி, ஆபத்தே வராதுன்னு சொல்லலை. ஆபத்து வரக்கூடியது நம்முடைய தலைவிதி. தேவி மகாத்மியத்துல கடைசி அத்தியாயம் தேவி பலசுதி சொல்லும் போது ஆபத்து காலத்தை எங்க நினைச்சுக்குவோ நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படிங்கிறான். ஆபத்தே வராம நான் தடுப்பேன்னு சொல்லலை. ஆபத்து வரும், வரக்கூடிய நேரத்தில் என்ன நினைச்சுக்குவோ நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு, நான் உங்களை காப்பாற்றி ரட்சிப்பேன். அதனால்தான் ரக்ஷாகரி. அதனால எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் தேவிய ராஷ்யாம் ரக்ஷ பிரதீஷாச்ச சண்டிகே ரக்ஷ தட்சிணே பிராமணினாத்ம சூலசிய உத்தரஸ்ய அம்பதேஸ்வரி. நீ எல்லா திக்கிறது என்ன காப்பாத்துமா சூலேன பாகினோ தேவி பாகி கண்டே ஒன்னொன்னாலே என்னை காப்பாத்துங்கிறான். உன்னோட சூலத்தினால காப்பாத்து, உன்னுடைய கையில் வச்சிருக்கிற மணியுடைய கண்டானாதான் என காப்பாத்து. இப்படி தேவி பக்தர்களை காப்பாத்தின்றே இருக்கலாம். அப்படி பக்தர்களை கண்ணு போல காப்பாற்றக்கூடியவர்களா இருக்கிறதுனால ரக்ஷாகரி. தேவி எவன் சரணாகதி அடைஞ்சிருக்கானோ அவனுக்கு ஆபத்து வராது, உறுதியா வராது. தேவி கூட இருந்து அவனை காப்பாத்தவளாம் ரக்ஷாகரி. ராட்சசக்னி, ராட்சசர்களை எல்லாம் அழிக்கக்கூடியவளா தேவி இருக்கா. எப்படி கிருஷ்ணன் சொல்றானோ பகவத்கீதையில பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்ணுதாம் அப்படின்னு, தேவி அதுக்கு அதே மாதிரி என்ன சொல்றானா, இத்தம் யதா யதாபாதா தானவோத்தா பவிஷ்யதி ததா ததா பதீரியாகம் கரிஷ்யாம் எரி சம்சயம். தேவி மகாத்மியத்துல இத்தம் யதா யதாபாதா, எப்பப்பெல்லாம் ராட்சசர்களால பாதைகள் உண்டாருதோ கஷ்டங்கள் உண்டாருதோ அப்பப்பெல்லாம் ததா ததா பதீரியாகம், அப்பெல்லாம் நான் வந்து அதை அழிச்சு உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு தேவி வாக்கு கொடுத்துருக்கா. ராட்சசக்னியால ராட்சசர்களுடைய ஆபத்து எப்பெல்லாம் ஏற்பட்டதோ அப்பெல்லாம் தேவியுடைய அவதாரம் வந்து பக்தர்களை காப்பாத்தி ராட்சசர்களை அழிச்சிருக்கு. ஒன்னா ரெண்டா, தேவி சம்ஹாரம் பண்ணது போல உள்ள ராட்சசர்களை யாருமே பண்ண முடியாது. அப்படி கோடான கோடி ராட்சசர்களை தேவி அழிச்சிருக்கா. விதவிதமான ராட்சசர்கள் விதவிதமான பராக்கிரமங்களோட வந்த அத்தனை பேரையும் சண்டமுண்டன் அழிச்சிருக்கா, சும்பனி சும்பர்கள் அழிச்சிருக்கா, ரூரு அழிச்சிருக்கா, தாருகன் அழிச்சிருக்கா, கேள்விப்படாத பல ராட்சசர்கள் பல பல ரூபத்தில் வந்து உபதிரவங்கள் பண்ணும் போதெல்லாம் கூட அதெல்லாம் அழிச்சு தேவி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றாளாம் ராட்சசக்னி. ராமா, ராமா அப்படின்னா இந்த இடத்துல ராம அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு அர்த்தம். இங்க ராமா அப்படின்னா யோகிகளுடைய மனசு தியானத்துல ரமிக்கிறது. அம்பாளுடைய தியானத்துல மாத்திரம்தான் அந்த மனசு ரமிக்கிற காரணத்தினால அவளுக்கு ராமா அப்படின்னு பேர். மனம் ரமிக்கிறதுனால ராமா. ராமாங்கிற பேர் எல்லாமே ஆங்கிற சப்தத்தை முடியக்கூடியது எல்லாமே ஸ்திரீகளுடைய பேரா இருக்கும் பொதுவா. ஆங்கிற சப்தத்திலையும் ஈங்கிற சப்தத்திலையும் முடியறது எல்லாமே பொதுவா. நீங்க என்ன யோசிச்சு பாருங்க, கங்கா யமுனா அப்படி ஆங்கிற சப்தத்தில் முடியக்கூடிய பெயர் எல்லாமே ஸ்ரீலிங்கமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஈங்கிற சப்தத்தில் காவேரி, கோதாவரி, ஹம்சினி, புண்ணியவதி இப்படி என்னெல்லாம் பேர்கள் இருக்கோ அது மாதிரியான வாணி, இப்படி
ரமா அப்படி அந்த மாதிரி ஆ சப்தத்திலையும் ஈ சப்தத்திலையும் முடியக்கூடிய பெயர்கள் எல்லாமே இது வந்து சாரதா இப்படி சொல்லக்கூடிய பெயர்கள் எல்லாமே தேவியுடைய பெயராக சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு காரணம். அதனால் ராமா அப்படின்னா தேவியுடைய பேர். யோகிகளுடைய மனம் ரமிக்கிற காரணத்தினால தேவியுடைய தியானத்தை ரமிக்கிற காரணத்தாலையும் ராமா அப்படின்னு பேர். ரமண லம்பட்டா தன்னுடைய பதியோடு கூட சந்தோஷமா இருக்கிறதுல தேவி விருப்பம் கொண்டவளா இருக்கா. ஆத்துக்காரரோட சண்டை போட்டுக்காமல் அவருடைய பிணக்கு வச்சுக்காமல் எப்பவுமே சந்தோஷமா தன்னுடைய கணவனோட இருக்கிற காரணத்தினால, ஏன்னா அதுதான் ஒரு பதிவிரதைக்கு உள்ள சந்தோஷமா தன்னுடைய கணவனோட ரமிச்சுன்னு சந்தோஷமா இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால ரமண லம்பட்டா. காமியா எல்லோராலும் விரும்பப்படக்கூடியவளா இருக்கா. போகத்தை விரும்புறவனாலையும் அம்பாள் விரும்பப்படுறா, மோட்சத்தை விரும்புகிற ஞானிகளாலையும் அம்பாள் விரும்பப்படுறா. அதனால அவளுக்கு காமியா அப்படின்னு பேர். காமகலா ரூபா, காமகலா சுரூபமா தேவி இருக்காள். ஏற்கனவே அவருடைய மூலமந்திர சுரூபமாக நம்ம பார்த்தோம். அந்த மூலமந்திர சுரூபத்துடைய ஒரு வியாக்கியானம் தான் இந்த காமகலா சுரூபம் அப்படிங்கிறது. இந்த காமகலா சுரூபமா தேவி இருக்கிற காரணத்தினால காமாக்கியா அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு அம்பாளுக்கு. அதாவது அவளுக்கு காமா அப்படின்னும் பேரு, கலா அப்படின்னும் பேரு, அதுதான் காமகலா சுரூபம் அப்படின்னு சொல்லி கௌஹாத்தி பக்கத்தில் இருக்கு. இந்த காளிகா புராணத்துல தேவி அங்கே விசேஷமா இந்த காமகலா சுரூபியா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம். தேவியுடைய விசேஷமான ஒரு பீட்டமாக அந்த காமாக்கியா பீட்டம் சொல்லப்படுது. அப்படி காமகலா சுரூபணியா தேவி இருக்கா. கதம்ப குசுமப்பிரியா, கதம்ப புஷ்பத்துடைய வாசனையில தேவி ரொம்ப பிரியம் கொண்டவளா தேவி இருக்கா. அந்த கதம்ப வனச்சாரிணி அப்படின்னு பேர் மீனாட்சி. மதுரைக்கே கதம்ப வனம் அப்படின்னு பேர். பல இடத்துல சசனாமத்திலையும் கதம்ப வன வாசனை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த கதம்ப வனம் அப்படிங்கிறது தேவியுடைய கிரகமான சிந்தாமணி கிரகத்தை சுற்றி இருந்தாலும் பூலோகத்தில் கதம்பவனம் அப்படிங்கிறது மதுரையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. அதனால பலவிதமான தேவ விரக்ஷங்களில் கதம்ப விரக்ஷமும் ஒன்று. அதனால அந்த கதம்ப விரக்ஷத்துடைய புஷ்பத்தில் அம்பாள் ரொம்ப பிரியம் கொண்டவளாக இருக்கான்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று மதுரை நகரத்தில் ராணியாக ரொம்ப பிரியத்தோடு வாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு அர்த்தம். இதுக்கு தத்துவார்த்தமான நிறைய விளக்கங்கள் உண்டு. அந்தகரணத்துடைய சுரூபமாக இருக்கக்கூடிய அஞ்சு விருட்சங்கள்னு சொல்லி அது நம்ம சிதானந்தநாதர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போகலை. கல்யாணி, கல்யாண சுரூபம் அப்படின்னா மங்களமான சுரூபம். தேவி பார்த்தாலே அப்படி சர்வமங்கள மங்களேன்னு சொல்லும்படி நித்திய சுமங்கலியா நித்திய மங்களையா தேவி இருக்காள். அந்த மங்கள சுரூபமாக தேவி இருக்கிற காரணத்தினால கல்யாணி அப்படிங்கிற அர்த்தம். கல்யாணம் தான் விவாகம் மாத்திரம் இல்லை, எல்லா மங்கள விஷயங்களுக்கும் கல்யாணம் அப்படின்னு தான் பேர். ஜெகதிகந்தா, கந்தா அப்படின்னா மூலம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ கந்த மூலம் அப்படிம்போம் அப்படின்னா பூமிக்கு கீழே விளையக்கூடிய காய்கறிகளுக்கெல்லாம் கந்தம்னு சொல்றது வழக்கம் இருக்கு. வேறு அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அது போல ஜெகதிகந்தா அந்த லோகத்துக்கு அம்பிகை ஆதி காரணமா வேறா இருக்காளாம். அவளால் தான் இந்த லோகம் இருக்கு. இந்த ஜெகத்துக்கு லோகம்னு சொல்றதை விட ஜெகத்துக்கு மூல காரணமா தேவி இருக்கிறதுனால ஜெகதி கந்தா. கருணாரச சாகரா, அவள் ஒரு கடல் போல. என்ன கடல்? கருணை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கடல். ஏன்னா சமுத்திரம் அப்படிங்கிற சாகரம் அப்படிங்கிற அந்த கடல் வந்து அதை விட பெருசாக நம்ம ஒப்பிடவே முடியாது எதையும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வஸ்துக்களில். அதனால்தான் அம்பாளுடைய கருணையை இந்த கடலோட கருணாரச சாகரா. கல்யாணி, ஜெகதிகந்தா, கருணாரச சாகரா அப்படின்னு சொல்லி அந்த கருணை அம்பாளுடைய கருணையை பற்றி சொல்லும்போது துசதியிலையும் சொல்கிறோம். கருணாமத சாகரா, கட்டாட்ச சிந்தி கருணா, காருண்ய விக்கிரகா, இப்படிலாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அம்பாளுடைய கருணையை பற்றி. தியான ஸ்லோகம் சொல்லும் போதும் அருணா கருணாதரங்கிதாட்சி, கருணை பொங்கக்கூடிய கண்களை கொண்டவளாக இருக்கேன். ஏன்னா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணினாலும் அதையெல்லாம் பெரிய விஷயமா பொறுத்து எடுத்துக்காமல் பொறுத்துண்டு அம்பாள் என்ன பண்றாளா நமக்கு கருணையை கொடு, நம்ம மேல அனுகிரகம் பண்றாள். அதனால அவளுக்கு கருணாமிர்த சாகரா அப்படின்னு, கருணாரச சாகரா. ஒரு க்ஷேத்திரத்துல அம்பாளுக்கு கருணா கடாட்சி அப்படின்னே பேரு. கருணையோடு நம்மளை பார்க்கறாங்க.
அதனால அம்பாள கடலோட ஒப்பிட்டு சொல்றான், நீ கருணை கடலா இருக்கம்மா, கருணாரச சாகரா அப்படின்னு. கலாவதி, கலாலாபா, காந்தா, காதம்பரி பிரியா, வரதா, வாமனையனா, வாருணி மத விஹ்வலா. கலாவதி, கலைகளோடு கூடினவள், எல்லா கலைகளுக்கும் சகலகலா வல்லியா அம்பாள் இருக்கா. ஆய கலைகள் 64 நம்ம பார்த்தோம் என்னது அப்படின்னு. கலாவதி, கலாலாபா. அப்போ அம்பாளுடைய வாக்குலேருந்து கலை வடிவமான பேச்சை உடையவளாம் அம்பாள். சோ ஆயிலேருந்து வரக்கூடியதே கலைகள் ஆயிடுறது. மதுரமான பாஷை இருக்கு அவளுக்கு. அவள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை கூட கலாஸ்வரூபமா இருக்காம அம்பாளுடையது, கலாலாபா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனால இந்த கலாபதி கலாலாபான்னு சொல்லும்போது அம்பாளுடைய அனுகிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கலாஸ்வரூபினியா தேவி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, குமர குருபரர் அப்படின்னு சொல்லி அம்பாளுடைய பக்தர் ஒருத்தர் இருந்தார். சின்ன குழந்தையிலேயே மீனாட்சி பிள்ளை தமிழ்னு அம்பாள் நேரில் பாடி அம்பாள் நேரில் தரிசனம் கொடுத்தா அவர். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, காசிக்கு போகிறார். காசிக்கு போனப்போ அங்கே சுல்தானுடைய முகலாய ஆட்சி நடக்கிறது. அந்த ஊருடைய சுல்தான் அங்கே இருக்கான், அவுரங்கசீப்னு சொல்லுவா சில பேர். அவனுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய காலம் அப்போது. இந்த கோவில்களெல்லாம் இடிச்சுட்டு இருந்தான். அங்கே அவளுடைய சொந்தமான க்ஷேத்திரங்கள் நிறைய காரியங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து அவள் கைப்பற்றின்னு இருந்தான். இப்போ இவர் அங்கே போய் இந்த ராஜாவின் இடத்துல முறையிடுறதுக்காக போகிறார். முறையிடுறதுக்காக போனேன்னா அங்கே இருக்கிறவா சொன்னால், நீங்கள் உங்கள் ஊர் பாஷையிலலாம் பேசினா எங்கள் ராஜா கேட்க மாட்டான், ஏதாவது வேணுமானா ஹிந்துஸ்தானியில் பேசு, ஹிந்துஸ்தானிய பாஷையில் பேசினியானா அவர் கேட்பார். உன்னுடைய பாஷை கூட பேச தெரியாதவனுக்கு நாங்கள் அதை காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறான். இவர் என்ன பண்ணுறார், அம்பிகையின் பேரில் பிரார்த்தனை பண்ணி சகலகலாவல்லி மாலை அப்படின்னு ஒரு ஸ்துதி பாடுறார். அம்பாளுடைய அனுகிரக விசேஷத்தினால என்னாச்சு அப்படின்னா, இவருக்கு படிக்காமலேயே இந்துஸ்தானி பாஷை வந்து இந்த ராஜாவின் இடத்துல, அது எப்படி போறார், சிம்மத்து மேலே ஏறி போறார். கண்டவர்கள்லாம் பயக்கும்படியா பயந்து நடுங்கும்படியா போய் ராஜாவின் இடத்துல சுல்தான் இடத்துல இந்துஸ்தானி பாஷையில பேசி அந்த இடங்களை மீட்டெடுத்தார் அப்படின்னு சரித்திரம். இன்னைக்கும் குமர குருபுரர் மடம் காசியில் இருக்கு. அப்போ அம்பாளுடைய ஸ்மரணம், அதனால் இன்றைக்கி சகலகலாவல்லி மாலையை படிக்கிறவாளுக்கு படிப்பு நல்லா வரும், படிப்பு வராத குழந்தைகளுக்கு சகலகலாவல்லி மாலையை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போது அம்பாளுடைய அந்த ஸ்மரணம், அம்பாளுடைய அந்த பிரார்த்தனை சகலவிதமான ஞானத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு, சகலவிதமான கலைகளிலையும் அவளை வல்லவாளை ஆக்கும். அதான் கலாவதி கலாலாபா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கலாவதி கலாலாபா, காந்தா காதம்பரி பிரியா. காந்தா அப்படின்னா ரொம்ப காந்தி மிகுந்தவள். காந்தி அப்படின்னா தேஜஸ், அழகு. காந்தி ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு அந்த திருநெல்வேலியில் காந்திமதினு பேர் அம்பாளுக்கு. நம்ம காந்திமதியும் தப்பான வார்த்தை, காந்திமதி. அதனால காந்தா அப்படின்னு பேர் அம்பாளுக்கு. ஏன்னா சில நேரங்களில் இந்த அக்ஷரங்கள் மாறும்போது அந்த அக்ஷரங்கள் மாறுறதுனால அர்த்தம் மாறி போயிடுது பல நாமாக்களுக்கு. துஷ்டா அப்படின்னு சொல்லணும், துஷ்டான்னா அர்த்தம் வேற. துஷ்டானா திருப்தி உள்ளவர்னு அர்த்தம், துஷ்டானா மோசமானவள்னு அர்த்தம். இப்போ அந்த அக்ஷரங்கள் வந்து சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. காந்தா அப்படின்னா ரொம்ப அழகானவள், காந்திமதி திருநெல்வேலியில். அவள் சாக்ஷா ஸ்ரீவித்யா சுரூபினியா அம்பாள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்கு. அதுவே நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய புண்ணிய விசேஷத்தினால நிறைய க்ஷேத்திரங்கள் அம்பாள் சம்பூர்ண ஸ்ரீவித்யா சுரூபினியா இருக்கா. லலிதா மகாதபுர சுந்தரியுடைய பரிபூர்ணமான சைதன்யம் அப்படி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் நம்ம பார்த்தோம்னா, காஞ்சிபுரத்தில் காமாட்சி சொல்லவே வேண்டாம். அங்கே ஆரம்பிச்சு திருவாரூர் கமலாம்பிகா, மதுரை மீனாட்சி, நம்முடைய மாயவரம் அபயாம்பிகா, அகிலாண்டேஸ்வரி, இங்கே திருநெல்வேலியில் காந்திமதி. அவளை பார்த்தா அவள் சனி கோவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நெல்லையப்புற கோவில்னு நம்ம சொல்கிறோமே ஒழிஞ்சு காந்திமதிங்கிறவங்க அவங்க தனியாக இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான சைதன்யம் கொண்ட ஒரு அம்பாளாக காந்திமதி வந்திருக்கான். பல நேரங்களில் அவளை பார்க்கும்போது நம்ம பெற்ற தாயை பார்த்தா இன்னொரு உணர்வு ஏற்படுமோ அந்த உணர்வு காந்திமதியை பார்க்கும்போது ஏற்படும். அப்பேற்பட்ட ஒரு தன்மை கொண்டவளாக அந்த தேவி அங்கே இருக்காளாம். காந்தா அப்படிங்கிற நாமா காந்திமதியை ஞாபகப்படுத்துது. அவ்வளோ அழகானவளாக இருக்கக்கூடியவள் காந்தா.
காதம்பரி பிரியா. காதம்பரி அப்படிங்கிறது ஒரு விதமான மது. மது அப்படின்னா நம்முடைய மனதை மயக்கக்கூடிய மதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. மனுஷனுக்கு தான் இந்த மாதிரி மனதை மயக்கக்கூடிய மது வகைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தேவதாமூர்த்திகளுக்கு சொல்லக்கூடிய இந்த மது அப்படிங்கிறது வந்து அதோடைய தன்மை வேற. நம்முடைய மது வந்து மனதை மயக்கி நம்மளை வந்து நம்முடைய சித்தத்தை நம்முடைய கலக்கம் உண்டாக்கி நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணக்கூடியது. ஆனால் தேவதைகளுக்கு அப்படி கிடையாது. தேவதைகளுடைய மது அப்படிங்கிறது வந்து அதோடைய பர்பஸ் வேற, அதோடைய பயன் வேற. அப்படி காதம்பரின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மது தேவி ரொம்ப பிரியமா சாப்பிடக்கூடியதும் காதம்பரி பிரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. வரதா அப்படின்னா வரம் தரக்கூடியவளா இருக்கா. வரதா வாமனையனா வாருணி மத விஹ்வலா. வரதா அப்படின்னா வரம் கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா யாரெல்லாம் அம்பாளுக்கு பக்தாவளா இருக்காளோ, பிரம்ம விஷ்ணு ருத்ரன்ல ஆரம்பிச்சு மகேஸ்வரன்லேருந்து சர்வம் யாரெல்லாம் அவள்லேருந்து நம்மளை போல சாமானிய பக்தர்கள் வரைக்கும் அம்பாள் அவர்களுக்கு வரம் கொடுக்கக்கூடியவளா இருக்கா. மகர்ஷியெல்லாம் என்ன சொல்றாளாம், அம்பிகையுடைய திருவடி பத்மபுராணத்தில் நாரதர் சொல்கிறார், அம்பாளுடைய திரு கை தூக்கின கை இப்படி வரம் கொடுக்கறதுக்காக தூக்கின கை, சும்மா அப்படி முதிரையை காட்டுறதுக்காக இல்லை, தூக்கின கை தூக்கிபடியே இருக்கான். ஏன்னா யார் வந்து என்ன கேட்டாலும் இப்படி அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக தூக்கின கை தூக்கினபடியே இருக்கு. அத்தனை பேருக்கும் கேட்குற வரங்களை எல்லாம் தட்டாமல் கொடுக்கக்கூடியவளா தேவி இருக்கா அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்கிறார். ஆதிசங்கரோ ஒருபடி மேலே போய் தொதன்யஃப் பாணிபியாம் அவே அவயவர்தோ தெய்வத கணகா சுவாமேகா நைவாசி பிரகிருத வரா பீத்திய பினியா பயா திராத்தும் தாத்தும் பலமசி பலமசிச்ச வாஞ்சாச மதிகம் வாஞ்சியை விட கூடுதலா சரண்யே லோகானாம் தபகி சரணாவேவ நிபுணம் சௌந்தரலகிரியில் சொல்கிறார். தொதன்யஃப் பாணிபியாம் அவயவர்தோ தெய்வத கணகா தொதன்யஃப் பாணிபியம் அம்மா உன்னத்தவர் பாக்கி எல்லா தேவதைகளும் லலிதா பார்த்து சொல்கிறார். தொகுசுந்தரி பார்த்து நீ நாலு கையிலையும் பாச அங்குஷா கரும்புகள் புஷ்ப சரம்னு வச்சு நிற்கிற, உன்னை தவிர பாக்கி தேவதைகள்லாம் தான் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குமா. தொதன்ய பாணித்யா உன்னை தவிர பாக்கி எல்லா தேவதைகளும் கையில் நத்தியாக வச்சுட்டு அபய வரதோ தெய்வத கணா பாக்கி எல்லா தேவகணங்களும் அபயவரதங்களை காட்டின்னு இருக்கு. தொமேகா நைவாசி பிரகடித வராபி தியபினியா நீ இந்த அபயமும் காட்டல வரதமும் காட்டல இப்படிலாம் கையை வச்சுக்கவும் இல்லை, உனக்கு அது அவசியம் இல்லை. பயாத் திராத்தும் பயாத் திராத்தும் தாத்தும் பலமபி ச வாஞ்சாசம் அதிகம் பயத்திலிருந்து பக்தர்களை காப்பாற்றுறதுக்கும் அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கறதுக்கும் அவர்கள் ஆசைப்பட்டதுக்கு மேலே அனுகிரகம் பண்ணுறதுக்கும் வாஞ்சாசம் அதிகம் இதுக்கெல்லாம் உன்னுடைய சரண்யே லோகானாம் தவகி சரணாவேப நிபுணம் உன்னுடைய திருவடிக்கே போருமேம்மா, உன்னுடைய திருவடி மட்டுமே எதெல்லாம் பண்ணுறது பக்தர்களை பயத்திலேருந்து காப்பாற்றுறது அவர்கள் கேட்கறதையெல்லாம் கொடுக்கறது கேட்கறதுக்கு மேலேயும் கொடுக்கறது இது உன்னுடைய திருவடிகள். அப்படி இருக்கும்போது நீ இப்போ கையை அபய வரதமான நீ காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, காட்டாமையே உன்னுடைய திருவடியே அத்தனையும் கொடுத்துடுறதே அப்படின்னு சொல்லி அம்பாள் வரம் கொடுக்கக்கூடிய தன்மை அவருடைய திருவடியே பண்ணிடும் அப்படிங்கிற. வரதா வரதா வாமனையனா, வாமம் அப்படின்னா ரொம்ப அழகான அப்படின்னு அர்த்தம், அழகான கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தமாம் அம்பாளுக்கு. வாமனையனா அம்பாளுடைய கண்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு விசேஷம். வாமனையனா அப்படின்னா இடது கண் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அர்த்தநாரீஸ்வர சுரூபமா இருக்கும்போது தேவி இடது பக்கம்தான் இருக்கா பரமேஸ்வரனுக்கு, அப்பவும் அவருடைய இடது கண் தான் அழகா இருக்கான். அப்படி அந்த இடது பாகம் தேவியுடைய காரணம் அப்படிங்கிறதுனாலையும் வாமனையனா அப்படின்னு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். வாருணி மதவிஹ்வலா, வாருணி அப்படிங்கிறது பேரிச்சம்பழத்துடைய ரசம். அந்த பேரிச்சம்பழத்துடைய ரசத்தை எடுத்து அதனால குடிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தில் அப்படி மெய்மறந்து இருக்காளாம் தேவி. வாருணி மதவிஹ்வலா தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறது மெய்மறந்து இருக்கிறது அப்படின்னா. பாக்கியமான ஆனந்தங்கள் வெளி ஆனந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு மனசுக்குள்ள அடையக்கூடிய ஆனந்தத்துக்கு அதுதான் நம்ம மெய் மறக்கிறது அப்படிங்கிறதா. நம்ம வந்து நமக்கு தான் மெய் இருக்கு, இந்த உடம்புக்கு மெய்ன்னு பேரு. நம்ம இந்த அக்ஷரம் மெய் இதுக்கு மெய் தான் போய் அந்த மெய் மறந்துருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், டிவி சீரியல் பார்க்கும்போது தான் மெய் மறந்துருக்கோம்.
ஆனால் தேவி அப்படி இல்லை, அவளுக்கு அந்த சரீரமே இல்லையே, ஆனால் அந்த ஆனந்தத்தை அவள் தன்னை மறந்துருக்காளாம். வாருணி மத விஹ்வலா விஸ்வாதிகா வேதவேத்யா விந்தியாச்சலனி வாசினி விஸ்வ அதிகா, இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் விட மேலானவளா தேவி இருக்கா. பூமி வரை, பூமியிலிருந்து பரமேஸ்வரன் வரை 36 தத்துவங்கள் தான் விஸ்வம். அந்த 36 தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டவளா, அதுக்கும் மேற்பட்டவளா தேவி இருக்கிற காரணத்தினால விஸ்வ அதிகா. வேதவேத்யா வேதங்களால அறியத்தக்கவள், ருக்குஜு சாம அத்தரணும் சொல்லக்கூடிய 4 வேதங்களாலையும், அந்த 4 வேதங்களும் அம்பாளுடைய ஸ்ரீபுரத்தில் அம்பாளுடைய வீட்டுக்கு 4 வாசலாக இருக்கான். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு கூடிய 4 வாசல்களும் வேதங்கள் 4 அம்பாளுடைய 4 வாசல்களாக இருக்கும். அதனால அந்த வேதங்களால் அம்பாளை அறியத்தக்கவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேதவேத்யா விந்தியாச்சல நிவாசினி, விந்திய மலையில் அம்பாள் நித்தியம் வசிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஏன்னா யார் யார் எங்கே இருக்கா அப்படின்னு ஒரு இது இருக்குது, என்னெல்லாம் தேவதைகள் எந்த இடத்துல பிரியமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது விந்தியே நித்தியம் வசதி துர்கா சஹ்யே மகாகணபதி ரைவதேது மகாசாஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம பாரஸ்மதி ஸ்மிருதியில். விந்தியமலையில் துர்கையும் சஹ்யமலையில் கணபதியும் ரைவத மலையில் மகாசாஸ்தாவும் சொல்லி அதுக்கு இது. இப்போ விந்தியாச்சல நிவாசினி அப்படின்னு சொல்லும்போது தேவி விந்தியமலையில் இருக்கா அம்பாளுக்கு விந்தியவாசினி துர்கா அப்படின்னே பேர். இந்த யார் அந்த விந்தியவாசினி துர்கா அப்படின்னா, நந்தகோப கிரகே ஜாதா யசோதா கர்ப்ப சம்பவா ததஸ்தோ நாசயிஷ்யாமி விந்தியாச்சல நிவாசினி, அவளே சொல்லிக்கிறான். அதாவது நந்தகோப கிரகே ஜாதா, நான் அடுத்து ஃபியூச்சரில் என்ன பண்ண போறேன்னு தேவி சும்பரி சும்பர்களை கொன்னதுக்கு அப்புறமா சொல்றா. சொல்லும்போது என்ன சொல்றா, நந்தகோபனுடைய கிரகத்துல யசோதையுடைய கர்ப்பத்தில் நான் வந்து பிறப்பேன், கிருஷ்ணனுக்கு தங்கையா. நந்தகோப கிரகே ஜாதா யசோதா கர்ப்ப சம்பவா, யசோதையுடைய பொண்ணா நான் பிறப்பேன், அதுக்கு அதன் பிறகு நான் வந்து அங்கிருந்து கிளம்பி விந்தியமலையில் போய் வசித்து அங்கேருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி தேவி சொல்கிறான். அப்போ கிருஷ்ணனுடைய சகோதரியாக வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணன் இங்கே வந்துடுறான், கம்சன் அவளை கொல்ல பார்க்குறான். தேவி ஆகாச மண்டலத்தில் போய் எழுந்து நிற்கிறாள். நான் உன்னை கொல்ல போகிறோம் கிடையாது, உன்னை கொல்ல வேண்டிய குழந்தை உயிரோட தாண்டா இருக்கான், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தேவி சொல்லிட்டு விந்தியமலைக்கு போயிடுறான். இது ஒரு விசித்திரமான சம்பவமா இல்லையா? யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாச்சல நிவாசினியான துர்கையுடைய லீலை இது. ஏன்னா கம்சன் அநியாயமா குழந்தைகளை கொல்ல பார்க்கறான், நியாயமா அவனுக்கு இடத்துல தேவி கோவப்பட்டு அவனுக்கு சம்ஹாரம் பண்ணியிருக்கணும். ஒண்ணு சரி, சம்ஹாரம் பண்ணாம போறது, கிருஷ்ணன் தான் கொல்ல போறாங்கிறதால விட்டுட்டாலும் என்னமோ, சும்மாவது இருந்திருக்கலாம் இல்லையா? சம்ஹாரம் பண்ணாம விட்டது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட போய் ரொம்ப கருணையோட, நான் இல்லைப்பா உன கொல்ல வந்தது, உன்னை கொல்ல வர வேண்டியவன் இன்னும் வேற இடத்துல உயிரோடு தான் இருக்கான்னு வேற சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். தேவி ஏன் இப்படி பண்ணினான்னு பார்த்தபோது அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காரணம் சொன்னார். ஒருத்தர் என்ன அப்படின்னா, அந்த கம்சன் எப்படி இந்த குழந்தைகளையெல்லாம் கொல்லுவான் தெரியுமா, இந்த குழந்தைகளையெல்லாம் பிடிச்சி அதை காலை பிடிச்சி இப்படி சுற்றி செவுத்துல விட்டுறியணும், அந்த குழந்தைகளை போய் இங்கே பட்டு இறந்து போயிடும். இப்படி தான் தேவகி வசுதேவாளுக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் கொன்றுட்டான். 7வதானது ரோஹிணியோட கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டுருது, 8வதான குழந்தை கிருஷ்ணன் நினைச்சுண்டு இந்த தேவியை துர்கைய என்ன பண்ணுறான், இதே மாதிரி காலப்பு சுற்றி எறிகிறானா, அது செவுத்துல படுறதுக்கு போல ஆகாச மண்டலத்தில் போய் துர்கையாக நிற்கிறது. தேவி சொல்கிறாளாம், என்னை கொல்லணும்னு நினச்சான், அப்போவே நான் அவனை கொண்டிருப்பேன், கொல்லணும்னு நினச்ச போதே அவனை சமாதானம் பண்ணிட முடியும், ஆனால் அவன் என் காலை பிடிச்சிட்டான், என்னுடைய காலை யார் பிடிக்கிறாளோ அவளை நான் கைவிடவே மாட்டேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கேன். என்னுடைய காலை பிடிச்சவன் எந்த எண்ணத்தோடு பிடிச்சாலும் சரி, என் காலை பிடிச்சவன் அத்தனை பேருக்கு நான் அனுகிரகம் மாத்திரம்தான் பண்ணுவேங்கிறதுனால தான் இவனை கொல்லாமல் விட்டது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு உபகாரத்தையும் பண்ணிட்டு நான் போனேன் அப்படின்னா. அப்படி காருண்யபூரணியாக தேவி இருக்கா, காலை பிடிச்சவன் கைவிட மாட்டாளாம். இந்திய வாசனை இருக்கு துர்கை துர்கா துர்கா திநாசினி சொல்கிறோமே, இந்த துர்கை அம்பிகை பரமேஸ்வரி எவன் காலை பிடிச்சிருக்கானோ அவன் தெரிஞ்சு பிடிச்சாலும் தெரியாமல் பிடிச்சாலும் அவனுக்கு அனுகிரகம் மாத்திரம்தான் பண்ணுவா, ராட்சசனான கம்சனுக்கு கூட அதுதான் பண்ணியிருக்கான். அப்படி பண்ணினவள் தான் விந்திய மலையில போய் துர்கையா அங்க கோவில் கொண்டிருக்கா விந்தியாச்சல நிவாசினி. விதாத்ரி வேதஜனனி விஷ்ணுமாயா விலாசினி, விதாத்ரி விதாத்ரி தாத்ரினா தாங்கக்கூடிய, விதாத்ரினா விசேஷமா இந்த உலகத்தை
தாங்கி இருக்கக்கூடியவள். அம்பாள் தாங்கி இருக்கிறதுனால தான் இந்த உலகம் நிலை பெற்று இருக்கு. அவள் தான் தாங்கிட்டு இருக்கா. ஏன்னா ஒரு சின்ன ஒரு பேப்பரை தூக்கி போட்டா கீழே விழுந்துடுறது, ஒரு பூவுடைய எதழை தூக்கி போட்டா கீழே விழுந்துடுறது. ஆனால் இத்தனை கோடி ஜனங்களோடையும் இத்தனை பர்வதங்களோடையும் இத்தனை நதிகளோடையும் இருக்கக்கூடிய இந்த பூமி அந்த இடத்துல தொங்கின்னு இருக்கு. யார் தாங்கின்னு இருக்காத? எந்த சக்தி பிடிச்சு நிறுத்தியிருக்கு? விதாத்ரி. அம்பாள் பிடிச்சு நிறுத்தின்னு இருக்காத, அவள் பிடிச்சு நிறுத்தியிருக்காளாம் அதை விதாத்ரி. வேத ஜனனி, வேதங்களை எல்லாம் உண்டு பண்ணினவள் அவள் தான். அம்மாவா வேதத்தை உண்டு பண்ணியிருக்கா, வேதங்கள் அவள்கிட்டேந்து வந்திருக்கு. சாக்ஷா பரபிரம்ம சுரூபினியா அம்பாள் இருக்கிற காரணத்தினால வேதங்கள் எல்லாம் அவள்கிட்டேந்து உற்பத்தி ஆச்சு. வேத ஜனனி, வேதத்துக்கும் அம்மா நமக்கும் அம்மா வேத ஜனனி. விஷ்ணுமாயா விலாசினி, விஷ்ணுமாயா அப்படின்னா தேவியுடைய மாயா சக்தி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு. விஷ்ணு அப்படின்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். சர்வ இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதால தான் அவருக்கு மகாவிஷ்ணு அப்படின்னு பேர், நாராயணனுக்கு. இந்த இடத்துல விஷ்ணு அப்படின்னா வியாபிச்சிருக்கக்கூடிய மாயி. விஷ்ணுமாயா விலாசினி யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேதி சப்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ, தேவி மகாத்மியம் சொல்றது. அப்போ இந்த தேவியுடைய மாயாசக்தி இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் மறைச்சு விளையாடின்னு இருக்கான். இந்த மாயாசக்திக்கு ரெண்டு பேர், ரெண்டு சொரூபம், ஒன்று ஆவரண சக்தி, ஒன்று விக்ஷேப சக்தி. ஆவரணம் அப்படின்னா மறைக்கிறது, விக்ஷேபம் அப்படின்னா இருக்கிறதே வேற மாதிரி காட்டுறது. இந்த மாயை தான் வந்து பிரபஞ்சத்தை இயக்கிறது. இந்த எல்லா தேவதைகளுடைய சங்கல்பமும் அதுதான். அப்போ அடுத்த நாம விக்ஷேப சக்தி. விஷ்ணுமாயா அப்படிங்கிறது ஆவரண சக்தி, விலாசினி அப்படிங்கிறது விக்ஷேப சக்தி. அதாவது இருக்கிறதே வேற மாதிரி மாற்றி காட்டுறது. இது ரெண்டுமே மாயை தான். ஆனால் இந்த ஆவரண சக்தியும் மாயதான், விக்ஷேப சக்தியும் மாயதான். ஆனால் பிரம்மம் மாயையோட கூடி இருக்கும்போது தான் இது மாதிரியான லீலைகளை பண்ண முடியுது. அதனால்தான் பல தேவதைகளுக்கு ரெண்டு பத்தி இருக்கிறத பார்க்கணும். சுப்பிரமணியருக்கு இருக்கும், சாஸ்தாவுக்கு இருக்கும், கணபதிக்கு இருக்கும். அப்போது இந்த ஆவரண சக்தியும் விக்ஷேப சக்தியுமா அவள் இருந்து பண்ணுறான் லீலைகளை. அது பிரம்மம், இது மாயை. அப்போது இந்த மோட்ச பிரதானமான மூர்த்திகளுக்கெல்லாம் சக்தி சுரூபமாக ஒரு தேவியும் பத்னி சுரூபமாக ரெண்டு தேவியும் இருப்பாள். கணபதி எடுத்துட்டோம்னா சக்தி சுரூபம் வல்லபா, பத்னி சுரூபம் சித்தி புத்தி. சாஸ்தா எடுத்துட்டோம்னா சக்தி சுரூபம் பிரபா, பத்னி சுரூபம் பூர்ண புஷ்கலா. சுப்பிரமணியர் எடுத்துட்டோம்னா சக்தி சுரூபம் சஷ்டி, பத்னி சுரூபம் வள்ளி தேவசேனா. அதே போலதான் மகாவிஷ்ணுவுக்கும், அதே போலதான் பரமேஸ்வரனுக்கும், அதே போலதான் பாக்கி எல்லா மோட்சப்பிரதமான தேவதைகளுக்கெல்லாம். அப்போ தேவி என்ன பண்ணுறாளாம், இந்த மாயா சுரூபிணியாக இருந்து நம்மளை மாயையில் ஆழ்த்தி விளையாடின்னு இருக்காளாம். ஏன்னா யார் கட்டியிருக்காளோ அவளால் தான் அவுக்க முடியும்னு வழக்கம் பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அப்போது யார் மாயையில் ஆழ்த்துறாளோ அவளையே தான் நம்மளை மாயையிலிருந்து விடுவிக்கவும் முடியுங்கிறதுனால அந்த மாயாசக்தியாகவும் தேவி இருக்கா. விஷ்ணு மாயா விலாசினி இதெல்லாம் அவளுடைய பரபிரமமாக பஞ்சபிரமமாக வந்து தேவி பண்ணக்கூடிய கர்த்தவியங்கள் காரியங்களில் இதெல்லாம் அடக்கம். அதனால் இந்த பஞ்சபிரம்ம சுரூபத்துடைய லட்சணங்கள் இந்த ஸ்லோகத்தோடு முடிகிறது. விஷ்ணுமாயா விலாசினி அப்படிங்கிற இந்த நாமாவோட இது முடிகிறது. தொடர்ந்து நாளைக்கு க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞ ரூபத்தோடு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பரதேவதை மாயா சுரூபிணியாக இருக்கக்கூடிய அவளே மகாமாயாவாக இருந்தும் மகா வித்யாவாக இருந்து நமக்கு ஞானத்தையும் கொடுத்து சகல விதமான சுபிக்ஷத்தையும் கொடுத்து இன்னைக்கு வசந்த நவராத்திரியுடைய விஜயதசமி நாள் தேவி நமக்கு எல்லாத்துலேயும் விஜயத்தையும் கொடுத்து சௌக்கியத்தை கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, சுவாமியே சரணமய்யப்பா. அதிபராசக்தி மாதா கீ ஜாய், சத்குருநாத் மகாராஜ் கீ ஜாய்.